ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். கிருஷ்ணா ரொம்பவே பயங்கர கோபத்தில் இருக்காங்க. அப்போ அங்கே சுந்தரி வந்து, என்னாச்சு கிருஷ்ணா இவ்வளோ கோபமாக இருக்க, பல விஷயம் உண்மை தெரிஞ்சதை நினச்சி நீ சந்தோஷமாக தானே இருக்கட்டும், ஆனால் நீ கோபமாக இருக்கி, என்ன ஆச்சு உனக்குன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதான், நான் ரொம்பவே கோபத்தில் இருக்கேன், அபிக்கிட்டேருந்து இப்படிப்பட்ட ஒரு பதிலை நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதை நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு அவ்வளோ கோபமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. முதல்ல என்ன நடந்ததுன்றதை சொல்லு கிருஷ்ணா, அதுக்கப்புறம் உன் கோபத்தை எல்லாம் நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அபி இப்படி பேசுவா இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல, அதை நினைக்கும் போது ரொம்பவே வந்து கோபமாக இருக்கு. அபி ராகவ காதலிக்கிறாளா அத்தை? என்னது அபி ராகவ காதலிக்கிறாளா? அப்போ உனக்கு மொத்தமாக மூணு நாமமான்றாங்க. என்னத்தை என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இப்படி எல்லாம் நடந்தா அதை நான் அமைதி அப்படியே விட்டுட வேணாம், அப்படியெல்லாம் விட மாட்டேன், என்ன நடந்தாலும் சரி அபி எனக்கு மட்டும்தான், அந்த ராகவ அபி ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச முயற்சி நான் செய்வேன். ஒருவேளை அபி காதலிச்சா கூட ராகவ் விருப்பப்பட்டா தானே ரெண்டு பேரை சேர்ந்து வாழ முடியும், அதை தான் நான் செய்ய மாட்டேனே. ஆல்ரெடி ராகவ் வந்து பார்த்தீங்களா எப்படியெல்லாம் அப்படியே சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க, அப்படி இருக்கும்போது எப்படி வாழ முடியும், இது எதுவுமே நடக்காது, நான் நடக்கவும் விட மாட்டேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் உனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கா? ஏன் இல்லாம எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படியே அடைஞ்சே தீரவேன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க.